வணக்கம். கொங்கு நாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளான் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேங்க, ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கோங்க, மூணு பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தலைங்க. இதை அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய், கரம் மசாலாத்தூள் கொஞ்சங்க, கொத்தமல்லி தூள், வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம இது எல்லாத்தையும் பச்சையாக போட்டு அரைச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயம் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்து மூணு பல்லு பூண்டு, ஒரு இஞ்சியும் போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க அரைக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா அரைச்சாச்சுங்க, எல்லாத்தையும் பச்சையாக போட்டு நல்லா அரைச்சிருக்குது. இப்போ குழம்பு தாளிக்கலாம் பாருங்கள். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு வடை சட்டியோ மண் சட்டியோ எது உங்களுக்கு சௌகரியமோ அதை வச்சு தாளிங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுச்சுங்க. வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வணங்கின உடனேயே எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் தூளும் மல்லித்தூளையும் போட்டுருங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அடுத்து மல்லி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தனியில் அலசி வச்சுருக்கிற காளான் எடுத்து போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் உள்ள கொட்டிடுங்க. அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த செய்து உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. சுவையான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.